த லெஜெண்ட் படம் நேற்று ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ தியேட்டரில் ஓடிட்டுருக்கு. த லெஜெண்ட் படத்துக்கு பார்த்தீங்கன்னா மிக்ஸ்ட் ரிவ்யூ தான் வந்திருக்கு. இன்ஃபேக்ட் வந்து நிறைய பேர் இந்த படம் பிடிக்கல அப்படின்னு சொன்னாலும் இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்கலாம், ஃபன் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட இப்போ நீங்கள் போய் சேர்ந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது நெகட்டிவாக சொல்கிறவங்களே வந்து தியேட்டரில் வந்து படத்தை பாருங்கள் அப்படி தான் சொல்கிறாங்க. அதையும் தனி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா படம் நல்லா இருக்குது, நீங்கள் போய் ஒரு வாட்டி பார்க்கலாம், நல்ல மெசேஜ் இருக்குது அப்படின்னு கூட சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெஜெண்ட் சரவணன் அவரோட அஃபிஷியல் ட்விட்டர் அக்கௌண்ட்டில் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி ஒரு நாள் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா த லெஜெண்ட் சரவணன் அவரோட அஃபிஷியல் ட்விட்டர் அக்கௌண்ட்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, தேர் இஸ் நோ ஸ்டாப்பிங் ஃபார் தி லெஜெண்ட் அண்ட் த ஆடியன்ஸ் ஃபீட்பேக், ஃபெஸ்டிவல் மூட் இன் ஆல் தியேட்டர்ஸ், த லெஜெண்ட் ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லி, லெஜெண்ட் சரவணன் வாட்ச் த லெஜண்ட் மூவி அட் தியேட்டர்ஸ் நியர் யூ அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் ஃபீட்பேக் பண்ண ஒரு வீடியோவை அவரோட ட்விட்டர் அக்கௌண்ட்டில் அப்லோட் பண்ணியிருக்காரு. அதாவது வந்து யார் நினச்சாலும் த லெஜண்ட் படத்தை வந்து நிறுத்த முடியாது, அந்த மாதிரி தான் வந்து ஆடியன்ஸ் ஃபீட்பேக் இருக்குது படத்துக்கு. ஒரு ஒரு ஃபெஸ்டிவலில் படம் ரிலீஸ் ஆனால் எந்த ஒரு மூடு கிரியேட் ஆகுமோ அந்த ஒரு மூடு தான் வந்து இப்போ இந்த படத்துக்கு கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாருமே தியேட்டரில் போய் படத்தை என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஃபஸ்ட் டே ஓப்பனிங் கலெக்ஷன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படம் 1.5 crores கிட்டே வந்து பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் தாண்டி சென்னையில் வந்து 14 lakhs வந்து பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ கமருக்கு மிகப்பெரிய ஓப்பனிங் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வீட்டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.